ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று காலை தேவனுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யூடியூப் நேயர்களாகிய உங்களுக்கு பதிவு செய்கிறோம். கேளுங்கள், தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:26-28 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு தேவன், நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. இந்த நமது சாயல், நமது ரூபம், நமது சாயல் அப்படி சொல்லும்போது இதில் ஸ்ட்ரலம் அப்படி சொல்லி ஒரு எபிரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா கண்ணாடியில் பார்ப்பது போல ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அதே போல் ரூபம் என்ற எபிரிய வார்த்தைக்கு டெமுட் அப்படி சொல்லி ஒரு பதத்தை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வாசிக்கிறோம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். அது மாத்திரமல்ல, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ இங்கே ஆதாம ஆண்டவர் படைக்கும் போது அப்படின்னா தேவ சாயலாகவே சிருஷ்டித்திருக்கிறார். தேவ சாயல் என்பது அது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. இந்த உலகம் முழுவதும், அதாவது பூமி முழுவதும் ஒரு பரிசுத்தமான ஜனங்களை படைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் அந்த திட்டத்துக்கு மாறாக செயல்பட்டது. என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவ சாயலை தரித்து கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:1-4 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார், 6வது நாள் மிருக ஜீவன்களையும் மனிதனையும் உண்டாக்கினார். ஆண்டவருடைய படைப்பு நேர்த்தியாக இருந்தது. ஆனால் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் தேவ சாயலாகவே மனுஷனை சிருஷித்தார். தேவ சாயல் சொல்லும்போது தேவனை எதற்கும் ஒப்பிட முடியாது. இப்போ கண்ணாடி இருக்கு, கண்ணாடி பேசுமான்னு கேட்டால் கண்ணாடி பேசும், ஆனால் அதனுடைய திறமை வேற. ஒருவேளை நீங்கள் யோசிக்கிங்களா, கண்ணாடி எப்படி பேசும்னு சொல்லி கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்த்தீங்கன்னா சொல்லும், முடிய ஒழுங்கா சீவு, அப்புறம் இங்கே புள்ளியாக இருக்குது, இதை கொஞ்சம் தொட, பவுடர் கொஞ்சம் போடு, இப்படி கண்ணாடி பேசுது பார்த்தீங்களா. ஆனால் அதனுடைய தன்மை வேற. ஆனால் கண்ணாடி பேசுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அங்கே உள்ள நம்மளை பார்த்தோன்னே சரி செய்தோம். அதே போல் என்னன்னா, தேவன் என்பவர் வேற, அவரை யாரும் பார்க்க முடியாது. தேவனை ஒருபோது யார் கண்டதில்லைன்ற பார்க்குறோம். அவருடைய தன்மை வேற, ஆனால் அவருடைய செயல்பாடு, அவர் பேசுறத எல்லாம் உணர முடியும். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் தேவ சாயல் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. வேதாகமத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். தேவ சாயல் என்பது என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தேவ சாயல் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்குது நீதி. அது எப்படிப்பட்ட நீதியா? மெய்யான நீதியா? உண்மையான நீதி இருக்கு, பொய்யான நீதி இருக்கு, ஆனால் மெய்யான நீதி. 2 Samuel 8:15 வாசிக்கும் போது தாவீது நீதியா அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு, அவர் ஒரு நியாயமானதை சரியானதை செஞ்சிருக்கிறாரு. அது மாத்திரல, நீதி என்பது தேவ உறவை குறிக்கும், ஐக்கியத்தை குறிக்கும், இதுதான் நீதியா இருக்கிறது. 2வது இங்கு வாசிக்கிறோம், பரிசுத்தத்திலும் என்று சொல்லி வருகிறது. அப்ப தேவ சாயல் என்பது பரிசுத்தமா இருப்பது. ஏதோ ஒரு சரீர பிரகாரமான சாயல் அல்ல, உள்ள ஆத்மாவில இருக்கிற, உள்ளான மனுஷன்ல இருக்கிற சாயல். உள்ளான மனுஷு எப்படி தேவனுக்கு இருக்கோ, அதே போல பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயமும் உள்ளமும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இப்ப அந்த தேவ சாயல் எப்படி பாவ சாயலா ஆயிடுச்சு சொன்னா,
சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. அதனால ரெண்டு பேரும் பாவம் செய்த அவங்க சொல்லி பார்க்குறோம். தோட்டத்தை விட்டு விலக்கப்பட்டாங்க. எப்பொழுதும் தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து பேசுவார். ஆனால் அன்னைக்கு அவர் பேச வரும்போது, அன்னைக்கு அவர் உறவாட வரும்போது அவங்க சர்ப்பத்தின் பக்கம் திரும்பினதுனால, சீர் வார்த்தைக்கு செவி சாய்த்ததுனால ஆகவே அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. தோட்டத்தை விட்டு விரத்தப்பட்டாங்க. தேவனோடு பேசி சாக்கி தருந்தாங்க. பாவம் உள்ள பிரவேசித்தது. எப்படி மூணாவது நபருக்கு இடம் கொடுத்தாங்களோ அன்றைக்கு ஒரு பிரிவு வந்துச்சு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் கூட உடைவதற்கு மூணாவது நபரை அனுமதிக்க கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா எனக்கு ரெண்டு பேரும் நல்லா வலிமையாக இருந்துக்கிடணும். அது மாத்திரம் இல்லை, ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கணும். மூணாவது நபர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே பிரிவினை. சபையில் மூணாவது நபர் வந்துட்டாங்கன்னா பிரிவினை. கிராமத்தில், பட்டணத்தில், எங்க அலுவலகத்தில் மூணாவது நபர் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை. அப்போ இங்கே சர்ப்பந்தான் பாவத்தை சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கேட்டதுனால அங்கே பாவம் உள்ள பிரவிசித்து தேவசாயலா இருக்க வேண்டிய மனுஷன் பாவ சாயலா ஆனதுனால துரத்தப்பட்டான். இந்த பாவ சாயல்ல தேவன் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னையே இந்த உலகத்துக்கு வழியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு குழந்தை வடிவத்தில் இந்த உலகத்தில் அவதரித்து, அது மாத்திரமல்ல மனிதனாக வாழ்ந்தால் 33 ஆண்டுகள் அவர் மனிதனாக இருந்து செயல்பட்டார். அவருக்குள்ள பாவ சாயல் வரல. அவருக்கு எல்லா உணர்வும் இருந்திருக்கும். நமக்கு எப்படி உணர்வு இருக்கோ எல்லா உணர்வும் இருந்திருக்கும். ஆனால் அந்த உணர்வுகளை அடக்கி, ஆனால் தேவ சாயலை போல இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவ சாயலை வெளிப்படுத்தணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:6-8 பார்த்தீங்கன்னா, மனுஷ சாயலானார், தம்மை தாமை வெறுமையாக்கினார், தேவனுடைய ரூபத்தை துறந்தார், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், தம்மை தாமே தாழ்த்தினார், மரணபரியும் கீழ்ப்படிந்தார். வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இந்த பூமியில இயேசுவாய் வந்து தன்னையே தாழ்த்துகிறார், சிலுவையின் பரியந்தம் கீழ்ப்படுகிறவராய் இருந்தார், பிதாவோடு ஐக்கியத்தில் இருந்தார். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவ சாயல் இருக்கணும். ஒருவேளை பாவ சாயல்ல இருப்போம்னா அது வந்து தீய குணங்களை விளைவிக்கும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பாவ சாயல தான் இருப்பாங்க. அவங்களுடைய அவங்களுக்கு தீங்கான எண்ணம் வரும், வேண்டாத காரியங்கள் வரும், வேண்டாத யோசனைகள் வரும். அது மாத்திரம் இல்லை, யாரை அடிக்கலாம், தவறாக யோசிப்பாங்க. ஆனால் தேவ சாயல் இருக்கிறவங்க தேவனுக்குரியதை மட்டும்தான் பேச முடியும், தேவனுக்குரிய மட்டும்தான் சிந்திக்க முடியும், தேவனுக்கு பிரியமானவைகளை தான் செய்ய முடியும். எனவே தேவ சாயல் முக்கியம். எனவே தேவ சாயல் என்பது நீதி மாத்திரம் இல்லை, பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டிருக்குது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தா இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் சொல்லி. நம்ம நடக்க பரிசுத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம பரிசுத்தமாக பேசுகிறோமா, பரிசுத்தமாக நடக்கிறோமா, பரிசுத்தமாக ஜீவிக்கோமா? சில நேரத்தில் சண்டை மட்டும்தான் பரிசுத்தமாக இருப்போம், மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலக மனுஷனை போல உலக சாயலை இருப்போம். இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவ சாயலை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். மார்க்கெழுந்த சுவிசேஷம் 6:20 பார்க்கும்போது, யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தானா, அவன் பரிசுத்த சாயலாக வெளிப்படுத்தியிருக்கிறான், ஆகவே ஏரோது பயந்திருக்கிறான். கொலசியர் 3:10 இங்கே 10 வாசிக்கும் போது, கொலசியர் 3:10 வாசிக்கும் போது, தன்னை சிருஷித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தன்னை படைத்த கடவுளுடைய சாயல் வேணும். அப்படின்னா தோற்றத்தில் அல்ல, உள்ளான ஆத்மால நம்முடைய நடக்கையில அவரை போல வாழ்ந்து காட்டுறதுதான் தேவ சாயல். ஒரு சபை தேவ சாயல் உள்ள சபையா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஒரு விசுவாசி தேவ சாயல போல இருக்கணும். ஒரு பாஸ்டர், பாஸ்டர் குடும்பம் தேவ சாயல அப்படியே வெளிப்படுத்தணும். தேவனை பார்க்கறது போல நம்மளை பார்க்கணும். நம்முடைய ஃபேஸ்ல இல்ல, நம்முடைய உடையில அல்ல, நம்முடைய கிரியையில, உள்ளான ஆன்மால. எனவே அந்த தேவ சாயலை நம்ம வந்து அணிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, கொலசியர் 3:8 சொல்லப்படுது, விட வேண்டியதை விடணும். கொலசியர் 3:9 சொல்லப்படுது, களைந்து போட வேண்டும். 3:10 தரித்து கொள்ள வேண்டும். 3:1 மேலானவைகளை நாட வேண்டும். எனவே இப்படி இருக்கும்போது
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:69-71 பார்த்தீங்கன்னா, அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது இங்கே பேதுரு வருகிறார். பேதுரு பார்த்த உடனே ஒருத்தி சொல்றா, நீ கலலிலியாக இயேசுவோடு இருந்தவர்ல? அவர் பேதுரு இல்லைங்க. அப்புறம் வேற ஒருத்தி வந்து சொல்றா, நீ இயேசு கூட இருந்தவதானே? அப்பவும் இல்லைங்க. அது மாத்திரம் இல்ல, உன் பேச்சு, அங்க சில சொல்றாங்க இவன் பேச்சு இயேசுவோடு இருந்த பேச்சு போல தோணுது சொல்லி, அது இல்லைங்க. அந்த சாயல் வார்த்தை வெளிப்படுத்தி கொடுச்சு. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவ சாயலா இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும், தேவனையே வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட திருச்சபையாய் விசுவாசியாய் உள்ளங்களாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த தேவ சாயலாய் நாம் மாறிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம பயன்படுத்துவார். அவரை வெளிப்படுத்துகிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஒவ்வொரு மக்களும் தேவ சாயலை அணிவிப்போம். எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சது முக்கியம் இல்ல. தேவ சாயல் உங்களுக்கு காணப்பிடிச்சா, அந்த தேவ சாயல் இருந்தாதான் மகிமையின் சாயலுக்கு போக முடியும். தேவ சாயல் இருந்துச்சு, ஆனால் இயேசுவாய் வந்து பாவ மனிதர்களை வந்து அவர் தேவனாய் தேவ சாயலாய் மாற்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை கொடுத்தார், அப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கடைசி வரை தன்னையே இந்த பூமிக்கு வாழ்ந்து காமிச்சு தேவ சாயல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சென்றார். நமக்கு இருந்த அத்தனை உணர்வுகள் அவருக்கு இருந்திருக்கும், ஆனால் எல்லாவற்றிலும் தேவ சாயல் வெளிப்படுச்சு. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவ சாயல் வெளிப்படட்டும், அப்படிப்பட்ட மக்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. எல்லாவே இயேசுவின் நாமத்தினால் திரு சன்னிதானத்தில் வருகிறோம். கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் தேவ சாயலாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் தேவ சாயலாய் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.